விஜயகாந்த் அவர்கள் இறந்த நிலையில நிறைய நடிகரால நேரில் வந்து அஞ்சலி செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தங்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அவர்கள் இறந்து ரெண்டு நாள் ஆனாலுமே இன்னைக்குமே அவரை பத்தி பேசாம யாருமே இருக்கிறதே இல்ல தமிழ் சினிமாவில் நடிக்கும்போது சரி சக கலைஞர்களுக்கும் எவ்வளவு பெரிய கலைஞர்கள் வந்தாலுமே சரி அவர் வந்து ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணுவாரா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி பக்கவா குடுக்கிற ஒரு இவரை தான் நம்ம கை கட்டுவோமா ஒரு தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூறிக்கிட்டு வரதை நம்ம நல்லாவே பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கயாளிப்பாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்கும் பொழுது கூட அவரோட கடமையை கரெக்டா பாப்பாரா நல்ல கதாபாத்திரங்களை மட்டும் தான் இவர் நடிச்சு மக்களுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தின ஒரு பெர்சன்னா அது வேற யாரும் கிடையாது விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படி பட்டவரை பத்தி பேசினா பேசிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு அவரை இழந்துட்டோமே அப்படிங்கறதை யாராலுமே ஏத்துக்கவே முடியல சோ அது மட்டும் இல்லாம இவரு கடைசியா ஒரு தடவை பார்த்தனும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ்நாட்டுல இருக்க மக்கள்கள் எல்லாருமே ஏக்கத்தோட இருந்துட்டு இருந்த நிலையில நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா வேற வேற ஊர்ல இருந்து வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்தியது பயன்படுத்தினதை நம்ம லைவாவே டிவில பாத்துட்டு தான் இருந்தோம் அது மட்டும் இல்லாம அரசியல் திரை உலகத்திலையும் சரி ரெண்டு இடத்துலயுமே இப்படி ஒரு பர்சன் இறந்து போனா இவ்வளவு கூட்டம் வருமா அப்படிங்கறது கேள்விக்குறி தான் ஆனா இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்திருந்தாங்க அது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் சில நடிகர்கள் வந்து படம் பிடிப்புல வெளிநாட்டுல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறதுனால நேர்ல வந்து அஞ்சலி செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி பேசிருந்திருப்போம் அஜித் அவர்கள் வந்து துபாயில ஷூட்டிங்ல வந்து இருக்காரு அதனால அவர் வருவார் வரமாட்டாரங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கையில அஜித் ஒரு விஷயம் பண்ணி அவரால அவரால் விடாமுயற்சி பிடிப்புல இருக்கும் பொழுது டக்குன்னு கிளம்பி வர முடியல அதனால விஜயகாந்த் மனைவி மகனுக்கு கால் பண்ணி என்னால வர முடியல அப்படிங்கறத சொல்லி இருக்காரு ஆறுதலும் கூறியிருக்காரு அதே போல சிம்பு வந்து துபாய்ல மாட்டிக்கிட்டாரு அதுக்கு பதிலா இவருடைய அப்பாவை நீங்க அங்க போயே ஆகணும் அப்படின்னு அனுப்பி விட்டு அது மட்டும் இல்லாம தனுஷ் ஜெர்மனியில இருந்தாரு கார்த்திக் ஆஸ்திரேலியா படப்பிடிப்புல மாட்டிக்கிட்டதுனால அவராலையும் வர முடியல அப்படிங்கறத இரங்கல தெரிவிச்சிருந்திருக்காரு இப்படி இந்த நான்கு நடிகரும் வெளிநாட்டுல இருக்கிறதுனால வர முடியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம பேரால நேரா வர முடியல எக்ஸ்தளத்துல பதிவிட்டு தான் இருக்காங்க விஜயகாந்த் அவர்களோட இரங்கலை பத்தி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம விட்டுட்டோமே நினைக்கிறதுல ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு நல்ல மனுஷங்களை எல்லாருமே கடவுள் வந்து சீக்கிரமா எடுத்துப்பாங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப்